அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் சில பேருக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். இந்த செடி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன், இது என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தங்க தான் சரியாக சொல்லியிருந்தாங்க. இதோட பேர் வந்து தவசி கீரை, இங்கிலீஷில் மல்டி விட்டமின் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கன்னடத்தில் பார்த்திங்க அப்படின்னா சக்கரமுனி சக்கராணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் மற்ற மொழிகளில் இதோட பேர் என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. தென் பார்த்திங்க அப்படின்னா சரி, கூகுளே வேறு பேர் இல்லை, இதான் கன்னடத்தில் தான் போட்டிருந்தாங்க, தென் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, தமிழில் அவ்வளோதான். தவசி முருங்கைன்னு ஒரு கீரை இருக்குது, அது வேறு இது வேறு, தவசி முருங்கை வேறு தவசி கீரை வேறு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் இது கிடச்சதா சொல்லி எங்கள் அம்மா கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இது பேர் என்னென்னு கேட்கும்போது மல்டி விட்டமின் கீரை அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அது புதுசாக இருக்கே, மல்டி விட்டமின் கீரை இங்கிலீஷும் தமிழ் பேரெலாம் கலந்துருக்கேன்னு சொல்லிட்டு நானும் கூகுளில் சர்ச் பண்ணேன், வந்தது மல்டி விட்டமின் கீரைன்னு போடும்போது மல்டி விட்டமின் பிளான்ட்டுன்னு சொல்லி வந்தது. அது பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது ஏன் மல்டி விட்டமின் கீரை அப்படின்னா இதில் வந்து எல்லா வகையான விட்டமின்ஸும் இருக்காமா, விட்டமின் டி தவிர எல்லா வகையான விட்டமின்ஸும், அதாவது ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு விட்டமின் இருக்குது, அந்த சத்து இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பட் இந்த கீரையில் பார்த்திங்கன்னா அனைத்து சத்துக்களும் இந்த கீரையில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அயன், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், மேங்கனீஷ், ஜிங்கா, காப்பர், இந்த மாதிரி சத்துக்களும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதை பச்சையாகவும் ஒரு இலை ரெண்டு இலை அந்த மாதிரி சாப்பிடலான்னு போட்டிருந்தாங்க. தென் சமைச்சும் சாப்பிடலாம். நம்ம பருப்பு போட்டு கீரை நார்மலாக செய்வோம் இல்லையா, அது போலவும் நம்ம கீரை எப்படி சமைப்போமோ அந்த வகையில் இதை சமைச்சு சாப்பிடலான்னு போட்டிருந்தாங்க. பட் இது வரைக்கும் நாங்கள் இதை யூஸ் பண்ணதே இல்லை, அது என்னன்னு தெரியல அப்படிங்கிறதுனால அதை அப்படியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் தவசி கீரைன்னு போட்டு, ரொம்ப இல்லை ரொம்ப ரேராக கொஞ்சம் வீடியோஸ் வந்தது. அவங்களும் இந்த கீரை பற்றி சொல்லியிருந்தாங்க, இதோட பயன்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, நல்லா தான் இருந்தது. நான் அப்போ சொன்ன விஷயங்கள் தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இந்த நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த கீரை வந்து மருந்தாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து எல்லா வகையான விட்டமின்ஸும் அனைத்து வகையான சத்துக்களும் இதில் இருக்குது அப்படிங்கிறனால தான் மல்டி விட்டமின் பிளான்ட் அப்படின்னு இதுக்கு பேரே வச்சுருக்காங்க. ஸோ வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த கீரை வந்து தீர்வாக இருக்கும். பட் வந்து அது எப்படி சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணுங்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளோ தான். பட் வந்து இது அடிக்கடி அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் அதில் கண்டிப்பாக போட்டிருந்தாங்க. ஸோ வந்து இதை பற்றின அடுத்த அப்டேட் வந்து இதை எப்படிலாம் சாப்பிட்லாம், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ இன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு கீரை இருக்குதுன்னு சொல்லி சில பேருக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். இதை பற்றி தெரிஞ்சவங்க, இதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு எதுவும் தெரியும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட பூ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. அது வந்து பூ மாதிரி தான் வருது, பட் பார்த்திங்கன்னா நடுவுலேருந்து காய் வருது, சுற்றி வந்து அந்த நம்ம ரோஜா பூக்கு கீழே இருக்கும் இல்லையா, எல்லா பூக்கும் கீழே அந்த புள்ளி வட்டம் சொல்லுவோம் பார்த்திங்களா, அடியில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே மாறிக்குது சரியா. அது வந்து பூவா அது என்னன்னு தெரியல, பூ வடிவத்தில் தான் அது உருவாகுது. ஆனால் அதுக்கு கீழே காய் வந்துடுது நடுவுலேருந்து, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கலர் பிங்க் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல க்ரீன், க்ரீன் மீன்ஸ் இந்த க்ரீன் ஆப்பிள் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி க்ரீனில் இருக்கும், தென் பிங்க்காக மாறும், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை பார்க்குறதுக்கு ஆப்பிள் போல் சாஃப்டாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, அதாவது ஓடு போல் தான் இருக்குது அதோட ஸ்கின்னு. கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த மாதிரி வெடித்து உள்ளுக்குள்ளே ஒரு நாலு விதை இருக்குது, அந்த விதை மூலமாக நம்ம புதிய செடி வந்து வளர்த்துக்கலாம் ஓகேவா. விதை போட்டு நம்ம முளைச்சி வச்சுக்கலாம், கட் பண்ணி வச்சாலும் துளுக்கும் அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் பார்த்தேன். தென் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நிறைய சத்துக்கள் உள்ள தாவரம். நான் கண்டிப்பாக அடுத்த அப்டேட் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே போய் சேரணும், அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம கற்றல் பயோ என்சைம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கற்றல் சேனல் லிங்க்கையும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.